ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான எள்ளு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் எள்ளு சுத்தம் பண்ணது வறுத்து மிக்சி ஜாரில் அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல், ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தாளிக்கிற வடகம் எடுத்து வச்சுருக்கேன், புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். இது அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எள்ளு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். மண் சட்டியில் இந்த மாதிரி குழம்புங்க, புளிக்குழம்பு எல்லாம் செஞ்சால் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் நம்ம தாளிக்கிற வடகத்தை போட்டு முதல்ல பொரியட்டோன்னு, அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயமும் கருவேப்பிலை பூண்டை, அதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டோன்னே, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அதில் சேர்த்துடலாம். இப்போ உப்பு, காரம், மஞ்சள் தூளையும் அதிலே சேர்த்துடலாம். இது லேசாக ஒரு கொதி கொதிக்கட்டோன்னே, அதுக்கப்புறமா நம்ம எள்ளும் அரிசி கழுவும் தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நாம் தூள் செய்து வச்சுருக்கிற எள்ளு அதில் சேர்த்துடலாம். எள்ளை வறுத்து தாங்க அரைச்சி சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை அதில் சேர்த்துடுவோம். சீக்கிரமே ரெடி ஆகிடுங்க, ரொம்ப தண்ணி தேவையில்லை. அரிசி கழுவின தண்ணி, புளி தண்ணி இதெல்லாம் இருக்குது. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி விடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டோன்னே நாம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை அதில் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா இப்போ சுண்டி வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இறக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, விட்டு எடுத்து இறக்கிக்கலாம். இதுக்கு நெய்யெல்லாம் சேர்த்தக்கூடாது. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு.